ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்புடன். இன்றைக்கி மட்டன் பிரியாணியோட கதை தான். மட்டன் பிரியாணிக்கு என்ன கதை இருக்க போகுது அப்படின்னு தெரியும் இல்லைங்க? மட்டன் வாங்கிட்டு வந்து சமைக்கிற வரைக்கும் இருக்கிறது தான் மட்டனோட கதை. இப்போ ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கோம். வாங்க, ஷாப்பிங் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வரலாம். லுலு ஷாப் தான் வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய லுலு. ஆஸ்திரேலியா, இந்தியன், ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், ஜீலாந்து, அந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் இருந்தும் மட்டன் இருக்கும். இதில் இந்தியன் மட்டன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கணும். ஆல்ரெடி கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, கேஜி வைஸ், ஹாஃப் கேஜி, ஒன் கேஜின்ட்டு. அந்த மாதிரி வாங்குறத விட நான் எப்பவுமே லெக் பீஸோ இல்லை தை பீஸ் வந்து பார்த்து இந்த மாதிரி எவ்வளோ கேஜி நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதை எடுத்து அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மட்டன் வந்து 1 kgக்கு மேலேயே இருந்தது. ஸோ ஒரு 2 நாளுக்கு வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் நானும் பாப்பா, 2 குட்டி பாப்பாஸ், 2 பேர் தான் வந்து மட்டன் சாப்பிடுவோம். ஹஸ்பண்ட் வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ சமைக்கிறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து சால்ட் அண்டு டர்மரிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது 3 போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பிரியாணிக்கும் இதுக்கும் குக் பண்ணுறதுக்கு டர்மரிக்கு சால்ட்டு, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டு, அது கூட ஒரு ஸ்பூன் வந்து எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, வேக வைக்கும்போது உள்ளே வந்து ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து மேலே வந்து வராது விசில் வரும்போது அப்படின்ட்டு இப்போ பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அது. அதுக்கப்புறம் பிரியாணிக்கும் கிரேவி ரெண்டுத்துக்குமே வந்து சேர்த்து டொமேட்டோ அண்டு ஆனியன் கட் பண்ணிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இருக்குது. மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இது மட்டும் நான் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்து பிரியாணியோட மிக்ஸ் பண்ணுவேன். டைரெக்டாக புதினாவோ இல்லை கொத்தமல்லியோ போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து பசங்க ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எப்பவுமே அரைச்சி தான் வந்து போடுவேன். ஸோ இப்போ ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி புதினா அந்த பேஸ்ட்டும் வந்து சேர்த்தாச்சு. ஸோ இந்த இதுக்கப்புறமா வந்து அரிசி, அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற மட்டன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்மளோட பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கோரியண்டர், என்னென்ன பவுடர், சில்லி பவுடர், இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். வேக வச்ச மட்டனில் பாதி பிரியாணிக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸ் அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவிக்குன்னு தனி ஒரு மசாலா வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆனியன், டொமேட்டோ எல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா கிரேவியும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எம்மியான லன்ச் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கிரேவி, எக் பொடிமாசு, கிக்கும்பர், ஆனியன் ரைத்தா, சீரக சம்பா அரிசியில் பண்ண பிரியாணி, கத்திரிக்காய் சப்ஜி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். ஸ்டே டியூன் அன்புடன்.